ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 10 வருஷம் ஆனாலும் சரி, நம்ம வீட்டு பாத்ரூமில் இனி உப்பு கரை ஒட்டவே ஒட்டாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் டெய்லி கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகப்படியாக மிச்சப்படுத்தக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சோப்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம துணி துவைக்கிறதுக்காகட்டும் இல்லை மேலுக்கு போடுற சோப்பெல்லாம் வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். சோப்புக்கு மேலே சோப்பை கவர் பண்ணி ஒரு கவர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக சோப்பில் இருக்கக்கூடிய இந்த வாசனை எல்லாமே இந்த கவர்லேயும் இருக்கும். நாம் துணி துவைச்சிட்டு அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுருப்போம். நம்ம பீரோவில் ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுக்கும்போது அதில் ஒரு பேட்ஸ்மேன் இருந்துகிட்டே இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண இந்த பேப்பரை இந்த ட்ரெஸ்ஸுக்கு இடையில இந்த மாதிரி வச்சாவே போதும். நம்ம வச்சுருக்கக்கூடிய துணிகளில் நல்ல வாசனை இருக்கும். அதே மாதிரி துணிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம வீட்டில் நம்ம குப்பையில் போடக்கூடிய இந்த கவரை தூர போடவே மாட்டோம். இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பழைய துடைப்பம் தான். இந்த துடைப்பம் நல்லாவே தேஞ்சு போயிருக்குது. இந்த துடைப்பத்துக்கு இடைப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேஞ்சு போன துடைப்பத்தை எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம துடைக்கிறதுக்காகவோ அல்லது பெருக்கிறதுக்காகவோ யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு ஓரத்தில் தான் போட்டு வச்சுருப்போம். இது இருக்கக்கூடிய இந்த குச்சி மாதிரி இருக்கிற பகுதியையும் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற பகுதியையெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாட்டிலை பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஓட்டைகள் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஓட்டைகள் போட்டிருக்கிற இடம் உங்களுக்கு சரியாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே துடைப்பத்துலேருந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதையெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு நார் வச்சோ அல்லது ஒரு நூல் வச்சோ இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம். நமக்கு இதில் 4-5 கட்டுகள் வரைக்கும் கிடைக்கும். நல்ல நீளமான துடைப்பம் அப்படின்னா நிறைய கட்டுகள் இருக்கும். நான் எடுத்துருக்கக்கூடிய துடைப்பம் வேஸ்டான துடைப்பம், அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே பாட்டில் ஓட்டைகள் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த பாட்டில் ஓட்டைகள் போட்டு வச்சுருக்கிற இடத்துல இந்த மாதிரி இந்த நூல் வச்சு கட்டி விட்டுக்கலாங்க. இந்த கயிறு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பல வருஷம் நாம் வச்சு யூஸ் பண்ண முடியும். நாம் இப்போ செஞ்சுருக்கக்கூடிய இதை ஒரு குச்சியிலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கம்பிலையோ இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம். இந்த பாட்டில் நமக்கு கீழே விழவே விழாது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒட்டடையெல்லாம் அங்கங்கா தொங்கிக்கிட்டே இருக்கும். ஒட்டடை அடிக்கிறதுக்காக நம்ம ஒட்டடை குச்சி வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஒட்டடை குச்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அது உடஞ்சி விழுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய துடைப்பத்தை ஒரு குச்சியில் இந்த மாதிரி சொருகி வச்சாவே போதும், ரொம்ப ஈஸியாக ஒட்டடை அடித்து எடுத்துக்கலாம். நான் காமிச்ச இந்த இடத்துல நிறைய ஒட்டடை அப்படியே தொங்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஒட்டடையெல்லாம் அப்படியே கொத்தாக வந்திருக்குது பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே துடைப்பம் வாங்குவோம். கண்டிப்பாக அந்த துடைப்பம் ஒரு நாள் தேஞ்சு தான் போகும். அந்த மாதிரி தேஞ்சு போன துடைப்பத்தை வச்சே இந்த மாதிரி உயரமான பகுதிகளெல்லாம் ஒட்டடை அடித்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு பரண் மேலே அந்த கபோர்டு மேலெலாம் அடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். கீழே நின்றுட்டே ஒரே ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ ஒட்டடை வந்திருக்குது பாருங்கள். 5 நிமிஷத்துலேயே வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம கடையிலேருந்து ஒட்டடை குச்சி வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இந்த ஒட்டடை குச்சி பல வருஷம் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடையிலேருந்து வாங்கின நம்ம ஒட்டடை குச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வாரத்தில் கூட உடஞ்சி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஈனோ ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த ஈனோவை இந்த மாதிரி கட் பண்ணி மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முழு ஈனோவையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 டீஸ்பூனுக்கு போட்டாவே போதும். இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது, பாதி ஈனோ தான் இருந்தது, இதில் இதை கொட்டியாச்சு. இப்போ நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் 1 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம், அல்லது துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற லிக்யூட் 1 டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி நான் சர்ஃபெக்ஸ் லிக்யூட் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம இதில் 1/4 பக்கெட் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்க்கும்போது இந்த லிக்யூடெல்லாம் கரைஞ்சி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம வீட்டு பாத்ரூமில் உப்புக்கரை படிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம பாத்ரூம் கழுவிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த பாத்ரூமில் உப்புக்கரை படிகிறது நிற்கவே நிற்காது. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பாத்ரூமில் கூட நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துலலாம் நிறைய கரை படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்காகவே தேங்கி இருக்குது. ஏற்கனவே நம்ம பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இந்த தண்ணியை நம்ம 1 ஜக் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் இதே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க. எப்போவுமே நம்ம பாத்ரூம் கழுவும் போது உடனடியாக ஊற்றிட்டு அப்படியே தேய்க்கக்கூடாது. அந்த மாதிரி தேய்ச்சோன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது.
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை இந்த பாத்ரூம் ஃபுல்லாமே ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும், பாத்ரூம் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும். நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ பாத்ரூம் க்ளீன் பண்ணால் கூட ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நம்ம பாத்ரூம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கை வலிக்க போட்டு ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி சும்மா தேய்ச்சி விட்டாவே போதும், இருக்கிற மொத்த அழுக்குமே போயிடும். ஏற்கனவே நம்ம தண்ணி இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறதால அந்த ஈனோ மொத்த அழுக்கையுமே எடுத்துடும். எப்போவுமே நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது இதை கூட சேர்த்து கழுவி பாருங்கள், அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம். நிறைய அழுக்கு படிஞ்சிருந்தா கூட ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருக்கும் நமக்கு. பாத்ரூம் கழுவும் போது ஒரு முறையாவது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சவரி எடுத்துருக்கிறேன். சாதாரணமாகவே நம்ம தேங்காய் வாங்கணும் அப்படின்னா தேங்காயில் குடுமி வச்சு தான் கொடுப்பாங்க. அந்த தேங்காய் குடுமி கூட இந்த மாதிரி பிச்சு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் நார்மலாகவே தொண்டு இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய சவரியை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து தொண்டுலேருந்தான் இவ்வளோ சவரிகளை நான் இப்போ பிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் ஸ்வீட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த ஸ்வீட் பாக்ஸை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணவே மாட்டோம், கண்டிப்பாக நாம் இதையும் குப்பையில் தான் போடுவோம். இந்த ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சுக்கலாம். அதே மாதிரி நாம் பிச்சு வச்ச சவரியையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க. சவரியை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா பிச்சு வைக்கணும். சவரியை நம்ம பிக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தூசிகளெல்லாம் கீழே கொட்டும். அதனால் நம்ம சவரியை நல்லா பிச்சுட்டு மட்டும்தான் அதில் வைக்கணும். இப்போ நம்ம 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரப்பர் பேண்டை இந்த சவரிக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 3 ரப்பர் பேண்டையும் இந்த சவரிக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இதனால் அந்த சவுரி கீழே விழாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த சவரிகள் எல்லாம் உள்ளே இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதை வந்து திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ திருப்பி காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாத்ரூமில் நிறையவே உப்புக்கரை படிஞ்சிருக்குது. நாம் அந்த டைல்ஸில் பார்க்கும்போது தெரியும், நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது கருப்பு கருப்பாக அங்கங்கே அழுக்கு மாதிரி தேங்கி இருக்குது. இந்த உப்புக்கரையெல்லாம் நாம் அப்படியே விட்டு வச்சுருக்கும்போது நாளடைவில் அது ரொம்ப திக்காக நம்ம தேய்ச்சா கூட போகாத மாதிரி அப்படியே ஆகிடும். நம்ம ஏற்கனவே பக்கெட்டில் கலக்கின தண்ணியில் நான் 1 ஜக் தண்ணி எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அந்த 1 ஜக் தண்ணியையும் ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டேங்க. அந்த தண்ணியை இந்த சுவரில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பாட்டிலோட மூடியில் நான் குட்டி குட்டி ஓட்டைகள் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் இந்த பாட்டில் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ தண்ணி ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்க்கும்போதே அப்படியே தெரியுது பாருங்கள், ஜஸ்ட் கை வச்சு இந்த மாதிரி சும்மா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாவே ரொம்ப ஈஸியாக போயிடுது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே. தேங்காய் நாரை விட ஒரு ஈஸியான ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு வாங்குறதுக்கு காசும் செலவு கிடையாது. ரொம்ப சிம்பிளாக 3 ரப்பர் பேண்ட் இருந்தாவே போதும், நம்ம வீட்டு பாத்ரூமை ரொம்ப எளிமையாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு விட்டால் போதும், நமக்கு 1 மாதம் ஆனால் கூட இந்த அழுக்கு மறுபடியும் படியவே படியாதுங்க. முதல்ல நம்ம பார்த்த சுவருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த சுவருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கு எல்லாமே காணாமல் போயிடுது. நம்ம கடையிலேருந்து என்ன தான் ஸ்க்ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லிக்யூட் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு முறையாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது இதே மெத்தடில் லிக்யூட் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சுவரில் எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி விட்டுரும். பாத்ரூம்லன்னு மட்டும் கிடையாது, நம்ம கிச்சனில் உப்புக்கரை படிஞ்சிருந்தால் கூட இதே மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்ரூம் சுவரை பார்க்கும்போது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குது நமக்கு. இப்போது ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டு நான் தண்ணி ஊற்றிட்டேன். பாருங்கள், இதில் 1 பாட்டில் லிக்யூடு மட்டுமே நமக்கு கரெக்டாக இருந்தது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தேய்க்கிறதுக்கு. அதே சமயத்தில் பாத்ரூமும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். பாத்ரூமில் எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ அழுக்குகள் படிஞ்சிருந்தாலும் சரி, இதே மெத்தடில் க்ளீன் பண்ணாவே போதும். நம்ம கை வலிக்க போட்டு தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.